Hi friends, in this video, we will talk about the Tamil Nadu, in the Andi Irudila, Idate Theatre Vara Vipurk, Ade Mari, Adta Andala, Lok Sabah Theatre Vardu. If in the Rend Theatre May, Nama Ipail and they prepare Arano, Adakana or video than the video. In the video, we will talk about Nota. Nota or Varalaru, Nota vote to Porta in the Matram Varum. Nota or Sila Matrangala Kondu or no, Prince Sila Kori Kela Makiranga, and the Kori Kela in the Adalam Patitan the video of Pakapro, the video Klapola. இந்த நோட்டா அப்படிங்கிற சிஸ்டத்தை நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா 49O இந்த 49O அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வாக்காளருக்கு தன் தொகுதியில் போட்டியிட எந்த வேட்பாளர்களுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாத பட்சத்தில் இந்த 49O அப்படிங்கிற படிவம் வந்து வாக்குச்சாவடியில் இருக்கும் அந்த படிவத்தை அதிகாரிகிட்ட கேட்டு வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கணும் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இவங்களுக்கு ஓட்டு போடவே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் அதனால் மக்கள் சில பேர் இந்த 49O அப்படிங்கிற படிவத்தை கேட்டு வாங்க தயக்கம் அடைஞ்சிக்கிட்டு ஓட்டு போட வராமே இருந்தாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட வைக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட சிஸ்டம் தான் இந்த நோட்டா இப்போ இந்த நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நன் ஆஃப் தி அபோ மேலே இருக்க யாரையுமே தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா இதோட அர்த்தம் இப்போ இந்த நோட்டாக்கு ஓட்டு போட்டால் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் ஒரு மாற்றமே வராது நோட்டா இஸ் த வேஸ்ட் ஆஃப் ஓட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 400 பேர் இருக்காங்க அந்த 400 பேரில் 350 பேர் வந்து நோட்டா அப்படிங்கிறதுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க மீதி இருக்க 50 பேரில் 30 பேர் டி அப்படிங்கிற சின்னத்துக்கும் 20 பேர் ஏ அப்படிங்கிற சின்னத்துக்கும் தங்களோட வாக்கை செலுத்திட்டாங்க இப்போ நியாயப்படி பார்த்தா 350 வாக்குகள் பெற்ற நோட்டா தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் ஆனால் நம்ம தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா 30 வாக்குகள் பெற்ற டிஏ வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்க ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நோட்டால போட்ட வாக்குகளை நோட்டால போட்ட ஓட்டுகளை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்கிற மாற்ற வேணும்னு சொல்லிட்டு நோட்டால சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க அதில் காமனாக வைக்கிற கோரிக்கைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நோட்டா வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுன்னா ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க செகண்ட் வந்து நோட்டாட வாக்கு சதவீதம் வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜை தாண்டி போயிடுச்சுனாலும் ரீஎலெக்ஷன் வைக்கணும் அந்த ரீஎலெக்ஷன் நடத்துறதுக்கு மொத்த செலவையும் நோட்டா கிட்ட தோற்ற கட்சிகள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது நாலு வந்து நோட்டா கிட்ட தோற்ற வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அவங்க எலெக்ஷனில் போட்டியிட 6 மாதங்கள் சாரி 6 வருடங்கள் தடை விதிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அஞ்சாவது கோரிக்கை வந்து ரீஎலெக்ஷன் நடக்கும்போது நோட்டா பட்டனை இவிஎம்லேருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் இவிஎம்லேருந்து எடுக்க சொல்கிறாங்கன்னா சீரியஸ் ஆஃப் ரீஎலெக்ஷனை தடுக்க அடுத்தடுத்து வராமல் ரீஎலெக்ஷன் அடுத்தடுத்து வராமல் தடுக்கிறதுக்காண்டி எடுக்க சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கோரிக்கைகள் தான் தவிர இது எதுவுமே நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வெறும் கோரிக்கைகள் மட்டுமே நடைமுறையில் கிடையாது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க இவிஎம்லேருந்து நோட்டா அப்படிங்கிற பட்டனை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்கன்னா அந்த உத்தரவை ஏற்று எலெக்ஷன் கமிஷனும் இவிஎம்லேருந்து நோட்டா அப்படிங்கிற பட்டனை நீக்கி தான் நீக்க வேண்டும் இது வந்து ஒரு ரூல் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் ரெண்டு பேருக்கு ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் ஒன்று வந்து மக்களுக்கு இன்னொன்று வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மக்களுக்கு என்னோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ நோட்டாக்கு ஓட்டு போகிற நோட்டாவில் ஓட்டு போட்டால் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் உங்கள் ஓட்டை நோட்டாவில் போட்டு வீணடிக்காமல் ஒரு நல்ல வேட்பாளர்களாக பார்த்து தேர்ந்தெடுங்க நல்ல வேட்பாளர்களே இல்லையா வேறு வழியே இல்லை நோட்டாவுக்கு தான் போட்டாகணும் ரெண்டாவது கோரிக்கை வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா நோட்டாவில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் இப்போ நோட்டா வெற்றி அடைஞ்சிட்டால் ரீஎலெக்ஷன் கொண்டு வர்றது நோட்டா கிட்ட தோற்ற அரசியல் கட்சிகளை தகுதி நீக்கம் செய்கிறது வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்கிறது இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து மக்களோட பலத்தை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி